வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மனமான மசாலா டீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த மசாலா டீ கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பு, சுக்கு இதெல்லாமே இடித்து சேர்த்துறனாலிங்க. மனமான டீ மட்டும் இல்லைங்க, நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச டீ இது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வச்சு குடிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜீரணத்தன்மையாகட்டும், நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும், புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் சரியான விதத்தில் சேர்த்திக்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3 டம்ளர் அளவுக்கு மசாலா டீ வைக்கிறனாலிங்க, நான் அளவான பொருளாக ஏலக்காய் பட்டை கிராம்பெல்லாம் எடுத்திருக்கேன். இதில் இதெல்லாமே போட்டு இடித்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோட எசன்ஸ் நல்லாவே இறங்கும். 3 ஏலக்காய், இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துருக்கோங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சைஸில் பட்டை, 4 கிராம்பு, சின்ன சைஸில் ஒரு அன்னாச்சிப்பூ எடுத்துருக்கோங்க, பாதி தான் எடுத்திருக்கேன். இந்த அன்னாச்சிப்பூவை தக்கோலன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. இடித்ததை இந்த தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூட 250 ml தண்ணி, தண்ணி கொதிச்சு வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போதுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இடித்த பட்டை கிராம்புடைய எசன்ஸ் ஆகட்டுங்க, டீ தூளுடைய எசன்ஸு நல்லா இறங்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கொதிக்கணும். தட்டி வச்சுருக்கிற மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே எடுத்துருக்கிற டீயினுடைய அளவுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து டாட்டா கோல்டு லீஃப் டீ தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பமான டீ தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இப்போ 3 டம்ளர் வைக்கிற அளவுக்கு இந்த மசாலா பொருள் எல்லாமே இடித்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இதே அளவை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கும் போதுங்க, நீங்கள் இடித்து வச்சுட்டு உங்களுக்கு எப்பப்போ மசாலா டீ தேவையோ அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா டீ தூள் கொதிச்சு வருதுங்க. இது கூட இனிப்புக்கு 6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா இடித்த மசாலாவாகட்டும், டீ தூள் எசன்ஸு நல்லா இறங்கிடுச்சு. இப்போ பால் வந்து தனியாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேங்க, நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன். இது கூட ஊற்றிக்கலாம். 250 ml பால் எடுத்திருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவு தண்ணியும் பாலும் சேர்த்து கொதிக்க வச்சு டீ வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணுங்க, அப்போ தான் நம்ம இறக்கி வைக்கணும். முன்னமே நம்ம டிக்காஸ் நல்லா கொதிச்சு வச்சுருக்கிறனாலங்க பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லைங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சுட்டாலே போதும், பொங்கி வந்துடுங்க. அதனால தான் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சிடறது. இப்போ பால் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம், டீயை வடிகட்டிக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் மனமான மருத்துவ குணம் நிறைஞ்ச மசாலா டீ செய்துட்டேங்க. மனமான டீ மட்டும் இல்லைங்க, நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச டீ இது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வச்சு குடிக்கலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஜீரணத்தன்மையாகட்டும், நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும், புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல மருத்துவ குணங்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.